ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி ஒரு டிசைனிங் வீடியோ தான். ஸோ டிசைனிங் வீடியோவில் வந்து இது வந்து ஒரு யூடியூப் கஸ்டமர் கொடுத்தது தான். நம்ம யூடியூப்பில் வந்து டிசைன்ஸ் பார்த்துட்டு அவங்க வந்து எனக்கு ஒர்க்கு அனுப்பி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒர்க் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ ஒர்க் பார்க்கலாம். ஸோ இந்த ஒர்க்கு வந்து கட் ஒர்க் டைப்பில் தான் இருக்கும் ஆக்சுவலாக. பட் அவங்க வந்து எனக்கு கட் ஒர்க் வந்து வேணாம் அப்படின்னாங்க. ஸோ அவங்களுக்கு வேணாம் அப்படின்னாலே அவங்களுக்கு அந்த பார்டர் வேணும் அப்படிங்கிறதான் அவங்களோட இதுவாக இருக்கும். ஸோ அதனால் நான் பெயருக்கு ஒரு ரெண்டு லைன் ஜரி போட்டேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ஜிக்ஸாக் லைன் வரும் இல்லையா, நம்ம கட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த லைனையே கூட போடலாம், கொஞ்சம் திக்காக தெரியும். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து ரிப்பீட்டட் தான் இந்த ஒர்க்கு. இந்த ஒரு சின்ன பஞ்ச் மாதிரி தான், ஒரு செட் லீவ்ஸ் அப்புறம் ஒரு ஃப்ளவர், அந்த ஃப்ளவருக்கு பக்கத்துலேயே ரெண்டு மூணு லீவ்ஸ். ஸோ பெரிய லீஃப் எல்லாம் வந்து நம்ம ஜரியில் போடுறோம். ஜர்தோசி இதை வந்து கண்ணுக்கு பண்ணிக்கலாம், இல்லைன்னா இது கூட நீங்கள் ஜர்தோசி ஒரு வேறு ஒரு சின்ன லைட் வேரியண்ட் கலரில் நீங்கள் கொடுக்கலாம். அதாவது நீங்கள் அந்த பெரிய லீஃப்க்கு போடுற அந்த ஜர்தோசியை போடாமல் வேறு கலர் போட்டிங்கன்னா தனியாக தெரியும். சரியா, அந்த மாதிரி. ஸோ லீஃப் ஃபில்லிங் வந்து யூஸ்வலாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அவுட்லைன் கொடுத்துட்டு சென்டரில் ஒரு ரெண்டு லாங் ஸ்டிச் கொடுத்து ஒரு சின்ன எம்போஸ் லுக்குக்காகவும் அப்புறம் அதை ஃபில் பண்ணிடுறோம். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு பக்கமும் வந்து ஒரு ரெண்டு கிரசன்ட் லீஃப் இருக்கும். ஸோ ஒன்ஸ் ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் இடுக்கமாக இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக எப்போவுமே நம்ம ட்ராயிங் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக தெரிகிறது ட்ரேஸ் பண்ணதுக்கப்புறம் சின்னதாக தெரியும். சரி, அதுலேயே நம்ம ஒர்க் பண்ணும்போது இன்னும் நமக்கு இடம் பத்தாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து லீஃப் வந்து சின்ன லீஃப் போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். கொஞ்சம் ஸ்பேஸ்க்கு நம்ம கொடுக்கணும், கொஞ்சம் இது இடம் கொடுத்து நம்ம பண்ணணும். ஸோ இந்த இடத்துல அது நான் மிஸ் பண்ணிப்பேன். அதனால் கிரசன் லீஃப் மட்டும் கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி இருக்கும். ஏதோ நான் சிங்கிட்டு எங்கேயோ நிற்கிற மாதிரி தவிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அந்த கிரசன் லீஃப்கான ஸ்பேஸ் கொஞ்சம் விட்டு ட்ரா பண்ணுங்கள். ஸோ நம்ம கொஞ்சம் ஆரி ஒர்க் கிளாஸஸ் பற்றி பார்த்துக்கலாம். ஆரி ஒர்க் கிளாஸஸ் நீங்கள் ஆன்லைன்லேயே நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. 1000 ருபீஸ்க்கு 2000 ருபீஸ்க்கு வந்து பேசிக்கும் அட்வான்ஸும் சேர்த்து சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. பட்டு எனக்கு அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்க எப்படி டீச் பண்ணுறாங்கங்கிறது வந்து எனக்கு தெரியாது. பட்டு நான் டீச் பண்ணுறதுல வந்து எனக்கு எவ்வளோ ஒரு விஷயத்துக்கு டைம் ஆகும், ஸோ அதை அவங்க பர்ஃபெக்ஷனுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு என்ன டைம் எடுக்கும், சும்மா ஏனாதானோ சொல்லி கொடுக்காமல் அவங்க அதை கற்றுக்கிற வரைக்கும் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாகவும் கைடாகவும் இருந்து சொல்லி கொடுக்கணுங்கிறது தான் என்னோடய ஐடியா. ஸோ எனக்கு இவ்வளோ டைம் ஆகும். ஸோ இவ்வளோ டைம் ஆகிறதுக்கு வந்து எனக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து ஃபீஸ் வச்சுருக்கேன். ஸோ அந்த குவாலிட்டி ஆஃப் டீச்சிங்கும் கொஞ்சம் இரு வித்தியாசம் தான் கண்டிப்பாக. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இதில் சின்னதாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு லீஃப், இதில் ஃபுல்லாகவே லீவ்ஸ் தான். லீவ்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சின்ன லீவ்ஸ், கிரசன் லீவ்ஸ், இது பாருங்கள் இந்த மாதிரி வளைவு வளைவாக போட்டு ஒரு லீவ்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் இதை விட பெரிய லீஃப். ஸோ லீவ்ஸையே நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம் அவ்வளோதான். ஸோ அதை பண்ணிவிட்டு இதுக்கு வந்து அவுட்லைன் கொடுக்கணும். இதை நான் வந்து அவுட்லைன் கொடுத்துட்டு இந்த டியூப் பீடு போட்டு பண்ணேன். அப்படி பண்ணும்போது ஆக்சுவலாக அவுட்லைன் ஃபினிஷிங்காக தான் இருந்துச்சு, ஆனால் என்னால் உள்ள டியூப் பீடு வந்து கரெக்டாக அந்த பொசிஷனுக்கு வைக்க முடியல. ஸோ அதை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டேன்னா, டியூப் பீடை வச்சுருவோம், அதுக்கப்புறம் அவுட்லைன் கொடுத்துப்போம் அப்படின்னு வச்சுட்டேன். ஸோ அதுதான் வந்து கரெக்டாக ஃபிக்ஸிங்காக இருந்துச்சு, ஐ மீன் ப்ராப்பராக நமக்கு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் சின்ன அந்த கேப்புக்கு வந்து நம்ம ஜர்கான் பீஸ் வச்சு நம்ம ஜர்கான் ஸ்டோன் வச்சுப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பெரிய லீஃப்க்கான
ஜர்தோசி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பேஸாக வந்து நான் நக்ஷி கொடுத்துருக்கேன். ஸோ நக்ஷி அந்த மாதிரி நீங்கள் பேஸாக வச்சுட்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கும் அந்த லீஃப். ஸோ இது வந்து டபுள் சைடு கிடையாது, சிங்கிள் சைடு ஒர்க் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதில் பாருங்கள், இந்த மாதிரி ஒன் சைடாகவே நம்ம ஃபில் பண்ணுவோம். அண்ட் இந்த ஜர்தோசி வந்து மேட் ஃபினிஷில் இருக்கும் அந்த ஜர்தோசி. ஸோ ஒரு பக்கம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு சைடு பண்ணணும். இதுக்கு அப்போ வந்து நமக்கு சென்டர்லேயும் ஏதாவது ஒர்க் பண்ணலாம். இது சென்டரில் வந்து ஜர்தோசியே டுஷ் பண்ணி வைப்பாங்க, அது ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து ஒரு த்ரெட் நாட் போடுவாங்க, அதுவும் இல்லைன்னா ஜர்கான் ஸ்டோன் ஸ்மால் சைஸ்லாம் வரும் இல்லையா, டொல் எஸ்எஸில் வரும், அதை வைப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ, இப்போ இதில் வந்து இன்னும் த்ரெட் கலர் வேறு வேறு கலர் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்தந்த மாதிரி அதை மாற்றிக்கணும். ஸோ இது வந்து ரிங் நாட் ஃப்ளவர் தான். ஸோ ரிங் நாட் ஃப்ளவர் எப்போவுமே அவுட்டர் சைட்லேருந்து தான் நம்ம போட்டுட்டு இன்னர் சர்க்கிள் நம்ம பண்ணுவோம். ஸோ இது அவுட்டர் சர்க்கிள் ஒர்க் பண்ணுறேன். இந்த ரிங் நாட்லேயே நான் கொஞ்சம் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இது வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறவங்க பண்ணுற மெத்தட் ப்ளஸ் நம்ம நார்மலாக பண்ணுறவங்க மெத்தடும் சேர்த்து. ஏன் இது வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி போடும்போது ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கிறவங்க பண்ணுறாங்க இல்லையா, அந்த டைப் நம்ம ஒர்க் பண்ணோன்னா குயிக்காக போட்டுக்கலாம். அண்ட் வந்து இதை வந்து இன்னும் நம்ம ஒரு பெட்டலுக்கும் வந்து நம்ம ஒரு ஸ்டிச்சும் நம்ம பர்ஃபெக்டான சைஸ்க்கு நம்ம எடுத்துகிட்டு வரலாம். அதோட ஃபினிஷிங்கை நல்லதாக எடுத்துகிட்டு வரலாம் ஒன்ஸ் நீங்கள் அதை கற்றுக்கிட்டிங்கன்னா. அதுக்காக தான் வந்து ப்ரொஃபஷ்னலாக சில விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்ல. இது வந்து இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறாங்களா, இன்னொன்று வந்து சிங்கிள் ஹேண்டிலாக போடுறது இருக்குது. என்னோடய கிளாஸஸில் நான் அந்த மெத்தடையும் சொல்லி கொடுப்பேன். அண்ட் இதோட த்ரெட் எடுக்கிற மெத்தடில் கூட சில வித்தியாசங்கள் இருக்குது. நம்ம சும்மா எடுத்தோன்னா ஒர்க் வராது கரெக்டாக. இந்த த்ரெட்டை வந்து என்ன மாதிரி ப்ரிப்பரேஷனில் எடுத்துகிட்டு வரணுங்கிறதும் ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க, அதையும் சொல்லி கொடுப்பேன். ஸோ இதோட இன்னர் சர்க்கிள் நம்ம முடிச்சிட்டோன்னா இதில் சென்டரில் வந்து நீங்கள் என்ன வைக்கிறீங்கிறது உங்களோட டெசிஷன் தான். ஸோ நான் வந்து இந்த ஒர்க்கில் வந்து கொஞ்சம் பேர்ல்ஸ் யூஸ் பண்ணுறதா இருக்கேன். ஸோ நான் அந்த பேர்ல்ஸ் வந்து இதில் ஒயிட் பேர்ல் தான் யூஸ் பண்ண போகிறேன், ஏன்னா இந்த கலர்லேயே வந்து எனக்கு பேர்ல் கிடைக்கல. பேர்ல் வந்து டார்க் தான் வருது, இந்த மீடியம் அந்த க்ரீனில் எனக்கு அந்த பேர்ல் கிடைக்கல. ஸோ ரொம்ப ஆடாக தெரிய வேணாங்கிறதுனால தான் நான் ஒயிட் பேர்ல் வச்சுருந்தேன் இதில். ஸோ ஃபினிஷிங் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு நாட் எக்ஸ்ட்ரா போடுங்க. ஸோ சென்டரில் வந்து ஒரு 4mm பேர்ல் தான் வைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இன்னும் ஒரு சின்ன ஃப்ளவர் வருது. ஸோ அந்த ஃப்ளவரில் வந்து சீக்வன்ஸும் பேர்லும் 3mm பேர்லும். ஸோ மேலேயும் கீழேயும் வச்சுட்டு ரெண்டு சைடும் வச்சிங்கன்னா ஸோ அதோட அரேஞ்ச்மெண்ட் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இதை நீங்கள் வந்து வேறு மாதிரியும் பண்ணிக்கலாம், சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு வந்து நம்ம சுகர் பீட் கூட வச்சு பண்ணிக்கலாம், இது நம்ம சாய்ஸ் தான். ஸோ இதில் வந்து சென்டரில் வந்து நான் 16 SS வந்து ஸ்டோன் வைப்பேன் ஓகேவா. ஸோ இது வச்சதுக்கப்புறம் ஃபினிஷிங் பாருங்கள். நான் லீஃபில் கூட சென்டரில் ஸ்டோன் வச்சுருக்கேன், புட்டாஸும் அந்த பேர்ல் வச்சு தான் புட்டாஸ் பண்ணியிருக்கேன். இப்படி தான் இருக்குது ஸ்லீவு. ஸோ கண்டிப்பாக கான்ட்ராஸ்ட் கலர் வந்து ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ் தான் ஒரு டிசைனோட லுக்குக்கு.
இதில் சின்னதாக ஒரு சுருக்கம் வருது இல்லையா, இது வந்து துணியோட திக்னஸை பொறுத்து. ஆக்சுவலாக அந்த துணி ரொம்ப மெலிசாக சாஃப்டாக இருந்துச்சு. அண்ட் நம்ம லீஃப் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா ஜரியில், அதுதான் இதோட முதல் ரீசனோட இது. அதுதான் அது என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் ஹக் பண்ணி டைட் பண்ணிக்கும். ஸோ அதனால ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அது உங்களுக்கு தெரியல, நீங்களே பாருங்கள். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அதோட சுருக்கம் வந்து உங்களுக்கு நம்ம வெறும் ரா கிளாத்தில் பார்த்ததை விட இது இதாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.